ஹீரோயின் தவிர இந்த படத்துல நிறைய ஹீரோயின் இருக்காங்க, அதுக்காக இந்த படம் பார்க்க. த்ரில்லிங் ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்ப த்ரில்லிங்கா போச்சு. தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல. அண்ட் வெரி வெரி குட் சோஷியல் மெசேஜ். இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல வந்து கேர்ள்ஸுக்கு நடக்கிற இஷ்யூஸ் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் தேர் ஃபர்ஸ்ட் மூவி, பட் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. ஹீரோயின் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ காமெடி எல்லாமே லைக் பர்ஃபெக்டாக படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. லைக் தேவையில்லாத சீன்ஸ்லாம் இல்லை. லேக் ஐ டோன்ட் திங்க் ஸோ இது லேக்லாம் இல்லை. டக்குன்னு ஸ்டார்ட் ஆச்சு, டக்குனு முடிஞ்சிச்சு. லைக் தட்ஸ் வாட் இப்போ நம்ம ஊரில் நடக்கிற விஷயம் தான் போயிருக்காங்க. லைக் இது ஆக்சுவலி இந்த ஸ்டோரி லைன் வந்து ஐ ஹவ் சீன் மெனி மூவிஸ், பட் ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் கிளைமேக்ஸ் இருந்தது. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் வாஸ் ஸோ குட். அண்ட் டேனியல் பாலாஜி அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அந்த சாங் ஆல்சோ வாஸ் லைக் வெரி நைஸ். எவ்ரி திங் வாஸ் லைக் குட், பர்ஃபெக்ட். பார்க்கப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் த ஹீரோஸ் ரோல் இஸ் வெரி நைஸ், டெபியூட்டன்ட், ஆனாலும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஹிஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ் வர் வெரி வெல். நான் ரீசெண்டாக ஒரு படமோட ஷூட்டிங்கு போனப்போ ஐ சா த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸோ டிஃபிகல்ட், பட் ஹீஸ் டன் இட் இன் அ வெரி குட் வே. காமெடி, ரொமான்ஸ் அண்ட் தென் அதுக்கப்புறம் நிறைய பிட்ஸ் ஆஃப் த்ரில்லர்ஸ் வரும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரில்லிங், ரன்னிங், சேசிங் அந்த மாதிரி ஒரு மூடில் போகும். அண்ட் செகண்ட் ஹாஃபில் செகண்ட் ஹாஃப் அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த பெண்கள் உமன் எம்பவர்மெண்ட் நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம். பிகாஸ் அவங்க அவங்களுக்காக ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த செகண்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்த மாதிரி. அரியவன் உண்மையாகவே அந்த ஹீரோவை பார்த்தப்போ நமக்கு அந்த காலத்து விஜயகாந்த் லெக் ஃபைட்டு பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை வந்து திருச்சி தம்பலம் யானடினி மோகினி டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. மித்ரன் ஜவஹர் வேறு லெவலில் இருக்குது. அந்த ஹீரோ விஷால் மாதிரி ஆரம்பத்தில் விஜய் விஷால்லாம் நமக்கு பார்க்க அவ்வளோ விருப்பம் இருக்காதுல்ல, அந்த மாதிரி இருக்காரு. ஆனால் ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஹீரோவாக வருவார். அதுக்கான அத்தனை டேலண்ட் இருக்குது. அதுமாரி ஹீரோயின் அதே மாதிரி ஹீரோ வந்து எல்லாத்தையும் நான் தான் செய்வேன் அப்படின்னு மொத்த பாரத்தையும் தான் தலையில் போட்டுக்காமல் அந்த பெண்களை விட்டு பாதிக்கப்பட்ட பெண்களை விட்டு கிளைமாக்ஸில் கொடுக்குற தண்டனை உண்மையாக நம்மெல்லாம் பெண் தெய்வங்களை வணங்குற ஆட்கள் தானே, அது வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி சொல்ல முடியல. ஓகே, ஹீரோ வந்து காமெடியான வேலை வில்ல வேலையும் கூட சில ஹீரோக்கள் பண்ணுவாங்க, ஆனால் இவர் விட்டு கொடுத்து பண்ணியிருக்கிறாரு. அந்த விதத்தில் அந்த ஹீரோவை வந்து பாராட்டணும். ஷாம் இசை எனக்கு கூட ஒரு பாட்டு கூட மனசில் இருந்தது. உண்மையாகவே ஜேம்ஸ் வசந்தன் வந்து நம்மளை மாதிரி ரிவியூவராக இருந்து இன்றைக்கி வந்து மியூசிக் டைரக்டராக நமக்குலாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார். எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க பாப்பீங்க. இட் வாஸ் கூஸ்பம்ப் மூமெண்ட். பிகாஸ் இட்ஸ் அ விமன் எம்பவர்மெண்ட் கைண்ட் மூவி, தட் வுட் ஐ வில் சே. ஸோ ஒரு ஹீரோயின் தவிர இந்த படம் நிறைய ஹீரோயின் தவிர அதுக்காக இந்த படம் பார்க்கணும். தேங்க்யூ. பண்ணியிருக்காரு, ஆக்சுவலி ஹீரோவும் பண்ணியிருக்காரு, ஹீரோயின் தவிர நடிச்ச எல்லா கோ ஆர்டிஸ்டுமே சூப்பராக பண்ணுறாங்க. ஆக்சுவலி இன்னொரு வாட்டி பார்க்கறது, திஸ் இஸ் அ சோஷியல் மெசேஜ் நோ. ஸோ இன்னொரு வாட்டி பார்க்கறது லைக் ஐ மீன் ஐ ஐ நாட் சீ, பட் ஒரு தாட்டி பார்க்கலாம். அவர் அது பெருசாக எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோரோட அப்படி அவர் சொல்லலை. ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ட் அந்த பொண்ணுங்க பண்ணது பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க அந்த எவ்வளோ சட்டிலாக சொன்னாலும் அந்த ஹிட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஹிட் நல்லா இருந்துச்சு. அது நம்மளுக்குமே அது ஃபீல் ஆகும் படம் பார்க்குறப்போ. இந்த படம் வந்து நல்லா இருக்குங்க. அவரோட ஸ்க்ரீன் பிளே, இந்த டைரக்ஷன் வைஸ் வந்து இதில் நல்லா இருக்கு. அதை நான் கொடுக்க மாட்டேன் இப்போ தான் சொன்னேன். சாரி, வேற மாதிரி இங்கே ஓடுங்களே. ஆமாம் ஆமாம், நான் ஓடினேன். நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில், அதனால் அப்படி சொல்கிறான். என் ஃப்ரெண்டோட சந்தேகிறேன். நான் நடிச்சதை பார்த்துட்டு நீ தானே அதுன்னு கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாக சந்தேகப்பட்டு நான் தான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த மித்ரன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸு. நான் இதுக்கு முன்னாடி பவர் பாண்டி, வட சென்னை அந்த மாதிரி படங்களில் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அந்த இன்ஜினியர்னு சொல்லிட்டு ஒரு மீம் ட்ரெண்டாக இருக்கும், அது வந்து நான் பண்ணியிருந்தேன் அந்த கேரக்டரு. அதுக்காக மீம் க்ரியேட்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சோஷியல் மீடியா, நீங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். படம் வந்து ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம், எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்ல சப்ஜெக்டு, ஹீரோ வில்லன் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.